2019. I wish you a happy and prosperous new year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும். 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19 1, 20 2, அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10-10-2004 அப்படின்னு வச்சுப்போம். 10-10, அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1+0=1, 1+1 2. 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம். 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகெயின் நீங்கள் 2+6 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8 எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது, இல்லைனா 41 வருது, இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9=2, என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் அந்த 12 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3 பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3 சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3 இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அதில் அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்டு மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3 கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3 அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். 1 ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுடைய பிறந்த தேதி 1, இல்லைனா 10th ஆஃப் எனி மந்த், அப்படி இல்லைனா 19th or 28th, இந்த 4 எண்கள் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இது இல்லாமல் உங்களுடைய லைஃப் பாத் நம்பர், அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், 3 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு டோட்டல், சப்போஸ் 37 இல்லை 46 அந்த மாதிரி வந்தால், அதை மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டாக வரும்பொழுது 1 வந்தால் அதுக்கும் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன வேல்யூ, என்ன நம்பர் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது நீங்கள் க்ளியராக பார்த்து புரிஞ்சிக்கலாம். உங்கள் ஃபுல் நேம் நீங்கள் எடுத்துக்கலாம், இனிஷியலோட இல்லை சர் நேம், எப்படி நீங்கள் உங்கள் நேமை அப்ளை பண்ணுறீங்களோ அப்படி நீங்கள் அந்த ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ லைஃப் பாத் நம்பர், உங்களுடைய பர்த் நம்பர் அண்ட் உங்களோட நேம் நம்பர், இந்த 3 இந்த பலன் வந்து பொருந்தும் இந்த ஆண்டுக்குண்டான 2019 ஒரு பலன். சரி, ஜென்ரலாக 1 பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பெயர் 1 இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க, கோபம் அதிகமாக வரக்கூடியவங்க, எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கக்கூடியவங்க, எப்போவுமே தன்னுடைய அறிவுடைய வளர்ச்சியை நோக்கி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான் இந்த 1 இருக்கவங்க. இவங்களுக்கு இந்த 2019 எப்படி ஃபேவராக இருக்குது, அந்த நம்பர் வந்து 3, 2019 வந்து 3 இன்ஃப்ளூயன்ஸில் வருது குரு. 1 இருக்கவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் உடையவங்க, சூரியன், குரு, ராஜா, அமைச்சர், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஒரு கிங் நம்பர், ஒரு கிங் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் சூரியன். இந்த சூரியனுடைய வீடு சிம்மம், இந்த நான் சொல்கிறது ஹாரோஸ்கோப் சார்ட்டில். அந்த ஹாரோஸ்கோப்பில் சிம்மம் அப்படிங்கிற ஹவுஸில் நெகட்டிவான பிளானட்ஸ் எதுவும் பொசிஷன் ஆகலை இந்த வருஷத்தில், 2019. இல்லை குறிப்பாக திஸ் இயர் 2019 த்ரீயோட நம்பர் இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால கரியர் க்ரோத், உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எய்ம் ஆம்பிஷன் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான இயராக நம்ம வந்து இந்த 2019 பார்க்க முடியுது. காரணம் என்ன? ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு நல்ல அமைச்சகம், ஒரு நல்ல ஐடியா, ஒரு கைட் ஆர் வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல நபர், நண்பர் யாராக வேணா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு இந்த வருஷம் 2019 கிடைப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனையில் நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய பலன் உங்களுக்கு உண்டு. மெயினாக கரியர் வைஸ், உங்களுடைய ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் வைஸ், உங்களுடைய பிஸ்னஸ் வைஸ், உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன், உங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தப்படுதல், ஒரு யோகம், ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல செயல் செய்வதற்குண்டான சரியான ஆண்டு 2019. ஸோ ஒன்றாம் எண்ணுடைய ஆதிக்கம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலும் மூன்று வகையில் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்களுடைய பிறந்த தேதி, ஒன்று உங்களுடைய லைஃப் பாத் நம்பர், மூன்றாவது உங்கள் பெயருடைய டோட்டல். இந்த மூணுத்தில் நீங்கள் ஒன்றாம் எண்ணில் இருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு கரியர் வைஸ், ப்ரொஃபஷன் வைஸ் எக்ஸலண்ட்டான ஒரு இயராக இருக்கும். அதுக்கப்புறம் உழைப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2019 நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய புது முயற்சி, உங்களுடைய பயணம், உங்களுடைய திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு இது. வந்து கரியர் வைஸ் நம்ம இவ்வளோ ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். மணி எப்படி இருக்கும், ஃப்ளோ ஆஃப் மணி ஆர் எனர்ஜி லெவல், உங்களுடைய லக், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, மணி வைஸ் நீங்கள் உழைக்கும் உழைப்புக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு, உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரத்தோட வருமானம் திருப்தியாக இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு லக். ஃபேமிலி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஏதாவது பெனிஃபிட் ஆர் ஃபேமிலி சைடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் கம்மியாக தான் இருக்கும். காரணம் அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய எய்ம் அண்ட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, ஸோ ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது ஒரு மினிமமாக தான் வச்சுருப்பீங்க இந்த வருஷம் பிளான். பட் அது ஃபேமிலி ப்ராப்ளம் கிடையாது, பட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறைவாக இருக்கலாம். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்காக காத்திருக்கவங்களுக்கு, ஒன்றாம் இடில் பிறந்திருந்தீங்கன்னா, இல்லை ஒன் நம்பரோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தீங்கன்னா, இந்த வருடம் அதுக்கு ஏதாவது ஃபேவர் ஆகுனா, எஸ் அஃப்கோர்ஸ், ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக நம்ம இதை எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா, மூன்றாம் இடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறதுனால ஒன் வித் த்ரீ, ஒரு பெரியவங்களுடைய அட்வைஸ், பெரியவங்களுடைய சொல்லுக்காக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லபடியாக நடக்கும். ஹெல்த் எப்போவே த்ரீ வந்து ட்ரிப்பிள் லக், எனர்ஜி லெவல் ஹைன்னு சொல்கிறோம், அட்வைஸ் இஸ் குட் அட்வைசஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒன்றாம் இடையில் பிறந்தவங்களுக்கு 2019 பொறுத்த வரைக்கும் எனர்ஜி லெவல், ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்ல ஒரு மென்டாலிட்டி அண்ட் அவங்க நினச்ச விஷயத்தை செய்யறதுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களும் மேற்கொள்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டு. இது வரைக்கும் பயிற்சி பண்ணாத, ஒரு ப்ராக்டிஸே இல்லாதவங்க கூட இந்த வருஷம் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ட்ராவல் நிறைய உண்டு, ட்ராவலில் ஃபேவர் உண்டு. ஸோ ஓவராலாக நம்ம வந்து இந்த வருஷத்தை ஒரு அவுட்லைன் அலர்ஸாக பார்க்கும் போது 2019 வருஷம் ஒன்றாம் என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு, சாதகமான ஆண்டு, வெற்றிகரமான ஆண்டு, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு, இறுதியாக அந்த ஆண்டுடைய கடைசி அவங்களுக்கு ஒரு பயணங்களில் அந்த ஆண்டுடைய ஒரு குரோத், அவங்க மனசில் ஆழமாக பதிக்கக்கூடிய சில தகவல்களை நிச்சயமாக கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், இரண்டாம் எண் அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால் என் டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாக அதை கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது, உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றினீங்கன்னா, சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு, பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, குரோனாலஜின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நியூமரோலஜி ஒரு ஒரு சூப்பர் கான்செப்ட்,
எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அது மூலயமா அன்னிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமராலஜியை பற்றி தனியாக நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதாவது ஒன்றாம் எண்ணை பற்றியும் 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்குன்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதம் தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.